புடவை செட்டியார் குருப்பகோண்டர் எல்லாம் சீமான் கேண்டிடேட் போடுறாரு. ரெண்டு மீனவர கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. ஸோ இந்த சபல்டன் காஸ்டுக்கு வந்து சீமான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதிமுகவில் பலம் இல்லாத ஜாதிகள் வேலுப்பிள்ளை பிரபாரி பேச்சில் தமிழ் தேசியத்தில் சீமான் முன்னாடி திரள்றாங்க. சீமான் வந்து கன்னியாகுமரியில் மீனவர கேண்டிடேட்டா போட்டிருக்காரு, திருநெல்வேலியில் யாதவர கேண்டிடேட்டா போட்டிருக்காரு, டெல்டாவில் ஹிமாயுன கேண்டிடேட்டா போட்டது. டெல்டா ஃபுல்லாகவே முஸ்லீம் மத்தியில் பெரிய டாக்காக இருக்கு. அரக்கோணத்தில் முஸ்லீம் கேண்டிடேட்டா போட்டிருக்கிறாரு. 2024 ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரியுது. 19 பாதிக்க வச்சுட்டாரு, 21 பாதிக்க வச்சுட்டாரு, 24 பாதிப்பார் நம்ம சொல்கிறோம். 2 நடந்தது தான் சொல்கிறோம், 3 நடக்கும்னு சொல்கிறோம். ஈரோடு கிழக்க ஒரு உதாரணமாக வச்சு சொல்கிறோம். இது வந்து சீமான் அவர்கள் மீடியாவில் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இருக்கிற வித்தியாசமே வந்து ஒரு விழுக்காடு தான், அந்த ஒரு விழுக்கு எடுத்தது வந்து நான் தான், நான் தான் திமுக தோக்கடிச்சதுலாம் அவர் அது அரசியல் கட்சி அப்படி தான் கிளைம் பண்ணுவாங்க. அப்படின்னா அதிமுக ஓட்டுகளை தன் பக்கம் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு சீமான் அவர்கள் சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி வேட்பாளர்களை போட்டு அதை முறையாக பண்ணுறாருன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக சோஷியல் இன்ஜினியரிங்கில் நான் பெரிஃபிஷியல் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமானுக்கு மெயின் டார்ஜெட். அரசியல் ரொம்ப உற்றுநோக்கக்கூடிய பிகே போன்றவர்களும் பார்த்தீங்கன்னா சீமான் அவருடைய பேரை வாலண்டரியாக தவிர்க்கிறாருங்களா, இல்லை சென்ட்ரலில் வந்து இவரை பற்றின பேச்சுகள் இல்லாமல் இருக்குதுங்களா சார்? ஏன்னா வந்து அவர் நிருபர் வந்து கேட்டதுக்கப்புறமாவே பாஜக அண்ணாமலை பற்றிலாம் பேசுகிறவர் சீமானை வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுறாருங்க. சீமான் அவரையும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தொழில் கொடுத்து விட மாட்டார், எனக்கே தெரியும். கருத்துக்களின் முடிவில் எல்லாத்துலேயுமே வந்து திமுக கூட்டணியோட ஓட்டுகள் எல்லாமே ஒரு செட்டாக இன்டாக்டாக அப்படியே இருக்குது சார். ஆனால் வந்து அதிமுக ஓட்டுகள் குறையுது, அந்த ஓட்டுகளை பாஜகவும் நாம் தொண்டரும் பிரிக்கிற மாதிரியான சூழல் தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது இப்படி தான் வந்து அதிமுக ஓட்டுகளை தான் நாம் தொண்டரும் பாஜகவும் பிரிக்கிறாங்களா சார்? அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நாம் தமிழர் வந்து பிரித்தது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. 1% ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு விழுக்காடு வாக்கில் இருந்தார், அதே அவர் வந்து 5 வந்து 7 விழுக்காடு வந்துட்டார்னா 6 விழுக்காடு வந்து எடப்பாடி தானே நஷ்டப்பட்டிருக்காரு. எடப்பாடி பள்ளிகள்ன்றது திமுக தோத்த தேர்தல் தான் சார் ஒரு விழுக்காடு, அதான் திமுக வாக்கு கிடையாதுங்களா? ஜெயலலிதா 45 இருந்தவர் 40 போயிட்டார்னா அந்த அம்மையார் தானே புரட்சி தலைவி அம்மையார் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்தா அந்த 1% சீமான் எடுத்ததை நம்ம கணக்கிடணும். திமுக வந்து 40% போயிட்டாங்கல்ல மக்களவைத் தேர்தலில் இருந்து ரொம்ப ஏறி போயிட்டாங்கல்ல, அப்போ திமுக பாதிக்கப்பட்டதை எடுக்கக்கூடாதுல்ல. நம்ம கண்ணை மூடிட்டு அரசியல் பேசக்கூடியவங்க இல்லை, தரவுகளோட அரசியல் பேசுகிறாங்க. அப்போவே வந்து ஒரு 2-3% ஓட்டை சீமான் எடுத்திருப்பாருன்னா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஆட்சி கட்டலில் வந்து கலைஞரே வந்திருப்பார், திமுகவே வந்திருக்கும். சார் அதே மாதிரி வந்து இதை வந்து சீமான் அவர்கள் மீடியில் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இருக்கிற வித்தியாசமே வந்து ஒரு விழுக்காடு தான், அந்த ஒரு விழுக்கு எடுத்தது வந்து நான் தான், நான் தான் திமுக தோக்கடிச்சேன்லாம் அவர் அது ஒரு அரசியல் கட்சி அப்படி தானே கிளைம் பண்ணுவாங்க. என்னோட 1% ஓட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தானே கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா 45% வாக்கு எடுத்திருந்தாங்க ஜெயலலிதா, அவங்க 40 போகிறாங்க. அப்போ அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சீமான் வந்து அந்த 2014 தேர்தலில் சீமானை பயன்படுத்தி தான் விஜயை ஜெயலலிதா மார்ஜினலைஸ் பண்ணாங்க. இதுவும் தரவுகளோட கூடிய விஷயம்தான். அரசியல் விமர்சகர்னாலும் சரி, விஜய்க்கு ஆதரவாளர்கள்னாலும் சரி, யாருனாலும் சரி இதை செக் பண்ணிக்கலாம். 2011 ஜெயலலிதா அம்மையார் 39% வாக்கெடுத்தாங்க. அப்புறம் இந்த தலைவா பட பிரச்சனை, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை நம்ம திரும்ப திரும்ப விஜயை சொல்லி சொன்னதே சொல்லி அவரை இது பண்ணாண்டாம். அந்த சூழ்நிலை அவர் பண்ணதும் தப்பு இல்லை. ஒரு குழந்தையை கொண்ட மாதிரி ஜெயலலிதா அநியாயமாக அடிச்சாட்டியமாக கேரளாவில் பிரேக் ஆன படத்தை நல்ல தட்டுவதையும் பண்ண விடாமல் படத்தையும் கொண்டு அநியாயம் பண்ணாங்க ஜெயலலிதா, அழிச்சாட்டியம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2014 தேர்தல் வருது. விஜய் தன் கோபத்தில் கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்க்குறாரு. அண்ணன் ரஜினிகாந்தை PM கேண்டிடேட் மோடி வந்து போயஸ் கார்டனில் வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஆனால் விஜய் வந்து இவராக போய் ஜெயலலிதா மேலோட கோபத்தில் ஜெயலலிதா தலைவா படத்தை காலி பண்ணிட்டாங்க, கேரளாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்டம் வராத படத்தை இங்கே நஷ்ட காலத்தில் தள்ளிட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் போய் காத்து கடந்து மோடியை பார்த்துட்டு வர்றாரு. அந்த ஃபோட்டோலாம் வருது. ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை கவுண்டர் பண்ண சீமானை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அதிக சீட்டு கூட்டம் பேசுங்க சீமானு சொல்லி 39% வாக்கெடுத்த ஜெயலலிதா 45% வாக்கெடுக்கிறாங்க. 6% வாக்கு விஜயை வெளிப்படையாக விஜய் ஜெயலலிதாவை மோடியை பார்த்து எதிர்த்த பிறகும், வெளிப்படையாக மோடியை பார்த்து ஜெயலலிதாவை விஜய் எதிர்த்த பிறகும் சீமானை பயன்படுத்தி 6% வாக்கு ஜெயலலிதா அம்மையார் உயர்ந்திருக்கிறார். விஜய் செல்வாக்கற்றவர், விஜய் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்கள் மாதிரி தான், விஜய் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்கள் மாதிரி பல கட்சிகளும் இருப்பார்கள், விஜயால் தனக்கு பாதிப்பு இல்லை என்று ஜெயலலிதா நிரூபித்தார். சிவாஜி ரசிகர் மாதிரி கட்சி கொள்கை வேற இருக்கும், ஆனால் சிவாஜி ரசிகராக இருப்பாங்க,
அதே மாதிரி கொள்கை வேற இருக்கும், ஆனால் விஜய் ரசிகராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா சீமான் தொடர்ந்து அவரை திமுக எதிர்ப்பில் ஆதரித்த சீமானை பயன்படுத்தி ஜெயலலிதா வந்து 6% வாக்கு அதிகப்பட்டு விஜய் செல்வாக்கற்றவர் நிரூபிச்சாரா இல்லையா? இதை கோபப்படக்கூடாது, தரவு. மற்றவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ டீப்பாக பார்க்க மாட்டாங்க, வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தரவுகளோட 2+2=4 சொல்கிறோம். இதை சீமானுக்கு செய்தி தொடர்பாளர்கள்ட்ட ரவீந்திர துரைசாமியை திட்டுங்கன்னு சொல்லக்கூடிய உங்களால் திட்ட முடியுமா? ரவீந்திர துரைசாமியை தான் திட்ட முடியும், ஏதாவது வாய்க்கு வந்த தொஞ்சி திட்ட முடியும். நான் சொல்லக்கூடிய கருத்தை மறுக்க முடியுமா? பதில் ஆதாரம் தர முடியுமா? விஜய்க்கு செல்வாக்கற்றவர் சிவாஜி கணேசன் மாதிரி தான் விஜய் ரசிகர்கள், சிவாஜி ரசிகர்கள் மாதிரி தான் விஜய் ரசிகர்கள்னு ஜெயலலிதா நிரூபிச்சிட்டாங்க. 11-ம் 14-ம் பாருங்க, எது பொய் எல்லாமே தரவுகள் கூடிய உண்மை. அதே மாதிரி தான் சீமானோட அந்த வளர்ச்சிங்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பாதிச்சு தான் வருது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஜெயலலிதா தனி மீட்டிங் போட்டு ஜெயலலிதா கூட பணம் கொடுத்து தான் கூட்டம் வரும். சீமானுக்கு காசு கொடுக்காமலே அந்த தமிழ் இளம் வேலுப்பிள்ளை பிரபாகரன், அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் தான் சீமான் கூட்டம் வரும். அதே வேலுப்பிள்ளை பிரபாகரன் பலத்தில் தான் விஜய் சீரோங்கிறத சீமான் ஜெயலலிதா ஆதரவாளர்னு நிரூபித்து காட்டினார். நிரூபித்து காட்டப்பட்ட உண்மை, இதை யாரும் மறுக்கவோ மறுக்கவோ முடியாது. தரவுகளோடு கூடிய உண்மைங்கிறதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். அப்பிறகு 6% போட்டு சீமான் எழுப்பியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. எடப்பாடி பழனிசாமி சமூக நீதி சூறையாடுறாரு. ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரலாக இருக்கும் போகிற கட்சியை ரெண்டு ஜாதிக்கான கட்சியாக மாற்றிட்டாரு. கொங்கு வேளாளர்களுக்கும் இவங்க வன்னியருக்குமான கட்சியாகிட்டார். முக்குலத்தோட்ட சரண்டர் ஆகினாலும் அதுவும் நாடார் தேவேந்திர குல வேளாளர் முத்தரையர் யாதவர்களுக்கெல்லாம் அதிருப்தி. ஸோ அந்த பாதிப்பு இந்த தேர்தலில் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குங்கிறதான் கணிப்பு. பன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் குடும்ப கவுண்டர் எல்லாம் சீமான் கேண்டிடேட் போடுறாரு. ரெண்டு மீனோர கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. ஸோ இந்த சபல்டன் காஸ்ட்டுக்கு வந்து சீமான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மக்களவையில்னாலும் சட்டமன்றத்தில் வண்ணார் நாவிதர் குயவருக்கெல்லாம் கேண்டிடேட் போடுறதாட்டு சீமான் ஏற்கனவே போட்டிருக்காரு. மீண்டும் போடுறதாட்டு ஒரு அசூரன்ஸ் அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஸோ எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கிடாத பலம் இல்லாத ஜாதிகள், அதிமுகவில் பலம் இல்லாத ஜாதிகள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேச்சில் தமிழ் தேசியத்தில் சீமான் பின்னாடி தரல்றாங்க. சீமான் வந்து கன்னியாகுமரியில் மீனவர கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. இங்கே திருநெல்வேலியில் யாதவர் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. டெல்டாவில் ஹிமாயுன கேண்டிடேட்டாக போட்டது. டெல்டா ஃபுல்லாகவே முஸ்லீம் மத்தியில் பெரிய டாக்காக இருக்குது. அரக்கோணத்தில் முஸ்லீம் கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. இப்படி அவர் மற்றவங்க போடாத கேண்டிடேட்ஸ்களை அவர் கேண்டிடேட்டாக போட்டு பரபரப்பு ஏற்படுத்துகிறார். பொது தொகுதியில் பரையர் சமூகம், பொது தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இந்த மாதிரி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி செங்குந்தர் உடையார் முஸ்லீம் யாதவர் முத்தரையர் இவங்களுக்கு முக்கியத்துவம்னு அவர் வந்து எடப்பாடி ரெண்டு ஜாதிக்கான கட்சி, மூணா ஜாதிக்கிட்ட சரணடைமுறை கட்சி, வன்னியர் கொங்கு வேளாளர் கட்சி, வன்னியர்கிட்ட அவர் பவர் பாலிட்டிக்ஸ் ஈல்டாவார், ஓபிஎஸ்க்கு சசிகலா திறனு பயந்து முக்கலத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு. ஸோ ரெண்டு ஜாதி கட்சி ஒரு ஜாதிக்கிட்ட சரண்டராகக்கூடிய கட்சின்னு ஆகிப்போச்சு. அப்போ மற்ற ஜாதிகளுக்கு என்ன இருக்குது? இந்த ரெட்டையில் பலன் இல்லாத ரெட்டையில் தானே. ஈரோடு கிழக்கில் கொங்கு வேளாளர் 65% போட்டாங்க. நாயுடு செங்குந்தர் அருந்ததியர் பறையரெல்லாம் 10-12% போட்டாங்க. இது இஷ்யூ. சவுக்கு சங்கருக்கு இது தெரியும், அவர் அதை பேச விரும்பலை. மதிப்புக்குரிய தமிழறிமணி ஐயா அவர்கள் இது இந்த மாதிரி இதுக்குள்ளே போக மாட்டார். பழக்கருப்பியாவுக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல. ஷியாமண்ணனுக்கு இது தெரியும், ஆனால் அதை அவர் பேச விரும்பலை. இந்தியா டுடே மணி இந்த மாதிரிப்பட்ட அரசியல் பேச மாட்டாங்க. லட்சுமி சுப்பிரமணியமும் இந்த மாதிரிப்பட்ட அரசியல் பேச மாட்டாங்க. அவங்களெல்லாம் சொல்ல விரும்பலை. லட்சுமணனுக்கு தெரியும், ஆனால் அவர் அதிமுக சென்டிமெண்ட்டில் இந்த மாதிரி அரசியலை பேச விரும்பலை. நமக்கு தெரியுது, பேசுகிறோம். ஈரோடு கிழக்கில் கூட உள்ளாட்சி தேர்தலில் 1% வாக்கெடுத்த சீமான் தன் பிரச்சாரத்தால் ஒரு 6.3% எடுத்தார். எடப்பாடி பழனிசாமி 2000 கொடுத்தும் 5% வாக்களை குறைஞ்சார். ஸோ நமக்கு தெரியுது இந்த சீமான் லீடர்ஷிப்பால் சமூக ரீதியை சூறையாடக்கூடிய ஈர்ப்பு சக்தியால் எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரியுது. 19 பாதிக்க வச்சுட்டாரு, 21 பாதிக்க வச்சுட்டாரு, 24 பாதிப்பார் நம்ம சொல்கிறோம். 2 நடந்ததை தான் சொல்கிறோம், 3வது நடக்கும்னு சொல்கிறோம். ஈரோடு கிழக்க ஒரு உதாரணமாக வச்சு சொல்கிறோம். என்றாலும் இது ப்ரெடிக்ஷன் தான், எப்படி வருதுங்கிறது 24 தான் முடிவு பண்ணோம். ஆனால் 19 எடப்பாடி சீமான்ட வாக்கு இழந்திருக்காரு, 21 இழந்திருக்காரு. ஈரோடு கிழக்கில் சீமான் சாதிச்சிருக்கிறாரு,
ஒரு சதவீதத்திலிருந்து 6.3 இவர் 30 வர வேண்டிய இடத்துல 2000 கொடுத்து 25 போயிருக்கிறாரு. நான் ஈரோடு கிழக்கை மையமாக வச்சு தான் சீமான்கிட்ட மற்ற பகுதிகளில் பலகீனம் அடைவாருங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இது மற்ற ஊடகங்கள் இதை பேசக்கூடாதுன்னு நினைக்காங்க. சவுக்கு சங்கர் போன்றவங்க கூடலாம் அவர் ஈரோடு கிழக்குலலாம் போய் எடப்பாடிக்காக நின்றவர். சவுக்கு சங்கருக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம். சவுக்கு சங்கர் சீமானுக்காக நின்னார்னா சீமான் 7.3 கூட போயிருக்கலாம். அது இது எடப்பாடிக்காக நிற்கலன்னா எடப்பாடி 1% குறைஞ்சிருக்கலாம். நம்ம சவுக்கு சங்கருக்கு கிராமப்புற மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய ஹீரோவாக அவரை பார்க்குறத நான் மறுக்க வரல. ஆனால் என்ன ஆச்சு வர இந்த ரிசல்ட்டுக்கு பிறவாது சவுக்கு சங்கர் அதை அனலைஸ் பண்ணணும்ல. அவருக்கு வேல்யூ இருக்கிறார். சவுக்கு சங்கருக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லலை. அவர் ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவர் தான். ஆனால் 1% உள்ளாட்சியில் இருந்த சீமான் 6.3 போயிட்டாருன்னா உங்கள் முயற்சி அங்கே மீறி தானே சீமான் போகிறாரு. நீங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தால் 7.3 போயிருப்பார். அதை நான் மறுக்க வரல. ஆனால் எடப்பாடி உங்களை மதிக்கலை. நீங்கள் இன்னும் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா அதிமுக ஓட்டுகளை தன் பக்கம் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு சீமான் அவர்கள் சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி வேட்பாளர்களை போட்டு அதை முறையாக பண்ணுறாருன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக சோஷியல் இன்ஜினியரிங்கில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமானுக்கு மெயின் டார்ஜெட். அந்த ஏடிஎம்கேயில் பலனளிக்காத ஜாதிகள் வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் பின்னாடி போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடத்தை மீண்டும் 3வது முறை படிச்சு கொடுப்பாங்க. ஓகே சார், அவருடைய வேட்பாளர் பட்டியல சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதெல்லாமே நீங்கள் பதவிதான் சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த நடக்கும்னு சொல்லிட்டு? அதுதான் நான் சொன்னேன், பிஜேபியை விட்டு வெளியே வந்தால் ஒன்றும் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடி 4 முஸ்லீம் கேண்டிடேட் போட்டால் நானே எடப்பாடி முஸ்லீம் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாரு. ஆண்ட பரம்பரையை ஆர்எஸ்எஸ் காட்டி அச்சுறுத்தி ஓசியா ஓட்டுவாங்கல்ல கொடுக்குறாருன்னு நான் பாராட்டிட்டு போயிடுவேனே. இப்போ கன்னியாகுமரியில் அவர் ஒரு மீனவரை எடப்பாடி கொடுத்தாருன்னா பாராட்ட தான் செய்வேனா? நம்ம அதில் பாகுபாடெல்லாம் நம்ம காட்ட மாட்டோம் சார். அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் பற்றி இன்னொரு கேள்வி சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சென்னையிலே வந்து இருக்கிறது இல்லை, ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறது இல்லை, சேலத்திலே இருக்கிறாரு. அதனால கூட அவரோட லீடர்ஷிப் வந்து பெருசாக பாதிப்படைது. இப்படி அண்ணாமலை எடுத்துக்கங்க, டெய்லியுமே பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி உயர்ந்துன்ற ஒரு கருத்து இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது பற்றி நான் ஒன்று கருத்து சொல்ல விரும்பலை தம்பி. இது சும்மா பேசுறது, சும்மா எதுக்கெடுத்தாலும் எடப்பாடியை குற்றம் சொல்லிட்டு இருக்கணுமா? அதான் நம்ம குற்றம் சொன்னால் பாயிண்டாக இருக்கும். அவர் கருணாநிதி மாதிரி வரக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு இல்லாமல் இருப்பாரு. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, சமூக நீதி உரையாடல் இருக்கு. சீமான் அவரை பலவீனப்படுத்துறாரு. அதனாலதான் பயந்து போய் சீமானுக்கு இஷ்யூ போய் எடுக்காரு. சீமான் கர்ல கலைஞர் ஜெயலலிதா மக்கள் தலை எம்ஜிஆர் எல்லாம் தமிழ்நாட்டின் நலன்களை டெல்லிக்கு கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சீமான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தொங்கு சதை, ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல் இந்த மாதிரிலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு ஹிட் ஆயிரும் மக்கள் மத்தியில். அது இன்னும் டிவிலையும் பத்திரிகையிலையும் வந்துட்டேன்னா அது பெரிய அளவில் சீமானுக்கு எழுச்சியை கொடுத்துடணும்னு சீமானை கண்டு பயந்து தான் அவர் வந்து இப்போ தேசிய கட்சியோட கூட்டணியில்னார். இதன் சந்தர்ப்பார நிலைப்பாடுங்க. இவர் சசிகலா ஆதரவாளர் செல்வ பெருந்தகையை போட்டதுமே அவர் இனிமேல் இவர் நமக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுவார்னு காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாரு. 330 சீட்டு மோடி வருவார், என்டிஏ 3வது முறை வரும்னு சொன்னவர் 5 சீட்டுக்கு அண்ணாமலை ஒத்துக்க மாட்டேன்னதும் பாஜக இது பண்ணுறார். சீமான் கொள்கை அடிப்படையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் அந்த வாக்காளர்களை இது பண்ணி எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் அதில் ஸ்டெடியாக இருக்கிறார். எடப்பாடி சந்தர்ப்பாத நிலைப்பாட்டை சீமானை பார்த்து எடுக்கார். சீமானை பார்த்து சந்தர்ப்பாத நிலைப்பாட்டை எடப்பாடி எடுக்கிறார். சீமானின் நிலைப்பாடு ஜெனியூனானது. நிலப்பாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சீமானின் நிலைப்பாடு அவரை சார்ந்தவர்களுக்கு அவர் உண்மையாக இருக்கிறாரு. நாணயமாக நேர்மையாக காங்கிரஸும் பாஜகவும் தமிழர்களுக்கு விரோதின்னு அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, மீத்தேன், ஈத்தேன் பல விஷயங்களும் அவருக்கு அதை அடிக்கிட்டே போகிறாரு. இதில் அவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் குற்றம் சாட்டுறாரு, புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை குற்றம் சாட்டுறாரு, முத்தமிழர் கலைஞர் குற்றம் சாட்டுறாரு. இதற்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு வளையம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி கூட்டணி கிடைக்காம வேற வழி இல்லாமல் எடுக்கிறாரு. சீமான் எடுத்த எடுப்பிலே 6 மாதத்துக்கு முன்னாடி இதை பேசுகிறாரு. இவர் கூட்டணிக்கு பாஜக முயற்சி பண்ணிக்கிட்டு அதில் சீட் தகராறில் விழுந்துக்கிட்டு காங்கிரஸ் கூட்டணி கிடைக்காதான்னு அலபாஞ்சிக்கிட்டு பலரை வச்சு பேச வச்சுக்கிட்டு அதில் செல்வ பெருந்தகை சசிகலா ஆதரவாளர் வந்த பிறகு கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வேற வழி இல்லாமல் சீமான் இந்த இஷ்யூவில் ஏறிடக்கூடாதுன்னு பயந்து போய் அந்த இஷ்யூ எடுக்கிறாரு. சந்தர்ப்பாதமாக அந்த இஷ்யூ எடுக்கிறாரு. சீமான் ஜெனியூனாக எடுக்கிறாரு. பட் என்னை பொறுத்தவரையில் நான் தேசிய கட்சியில் தமிழ்நாட்டில் நன்மைகளையும் சொல்லக்கூடியவன் தான். பட் சீமான் இது நம்பகத்தன்மை உள்ளது. எடப்பாடி சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் கூட்டணி கிடைக்காம எடுக்கிறார் சார். அதே மாதிரி இப்போ நம்ம சீமான் அவரை பற்றி பேசியிருந்தோம், முன்னாடி கேட்டிருந்தது தான். இப்போ அரசியல் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய பிகே போன்றவர்களும் பார்த்தீங்கன்னா சீமான் அவருடைய பேரை வாலண்டரியாக தவிர்க்கிறாருங்களா, இல்லை சென்ட்ரலில் வந்து இவரை பற்றின பேச்சுகள் இல்லாமல் இருக்குதுங்களா சார்? ஏன்னா வந்து அவர் நிருபர் வந்து கேட்டதுக்கு அப்புறமாவே பாஜக அண்ணாமலை பற்றிலாம் பேசுகிறவர் சீமானை வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுறாருங்க. சீமான் அவரையும் அவரை சார்ந்தவர்களுக்கும்
தொழில் கொடுத்து விட மாட்டார். எனக்கே தெரியும் சீமானால் ஒரு தொழில் கொடுத்துருக்க முடியாது. விஜய் தொழில் கொடுக்கலாம், அஜித் தொழில் கொடுக்கலாம், அதான் வந்து விஜய் விஜய்னு சொல்லல, ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிறாரு. என் கருத்தை தான் சொல்றாரு. விஜய்க்கும் அந்த ஸ்பேஸ் பயன்படும், அஜித்துக்கும் பயன்படும், சூர்யாவுக்கும் பயன்படும். நான் சொன்னதான் பண்ணியிருக்கிறாரு. அது அவர் அதை ஏன் சொல்றாருன்னா, விஜய் நாளைக்கு அவர் என்கேஜ் பண்ணாருன்னா ஒரு ஒரு சில கோடிகள் கிடைக்கும். எடப்பாடியை சொன்னார்னா அவர் என்கேஜ் பண்ணா கிடைக்கும். அவர் தொழிலுக்காக இந்த பேட்டியை கொடுக்குறாரு. அதனால சீமான் அதில் விட்டாங்க. சீமான் 1-4-7 வந்தவர் தெரியாமலா இருக்கும். இல்லை வேணும்னு இட்டடி பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால கேட்க அவருக்கு அதில் லாபம் இல்லைன்னு அவர் அதை சொல்லலை. ஓகே சார், ஓகே. அதை சொல்லி சீமானுக்கு ஒரு சீமானோட தமிழ் தேசிய அரசியல் ஒரு பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு வந்து விருப்பமான ஒரு விஷயமா இருக்காரு.